அப்படியா? என்னங்க இதோ தாவணி இருக்கான், புடவை இருக்கான், கவுன் இருக்கான், எது எடுத்துக்கிட்டோம்? அதுவா தாவணி எடுத்துக்கோமா, அப்பதாமா நல்லா இருக்கும். என்னது அப்படியா? சரி சரி, தாவணி போடுற வயசா எனக்கு, சரி போட்டுதான் பார்க்கலாம். ரெண்டு தாவணி கடைசியில் இருக்கு, அது ரெண்டுத்தையும் நான் எடுத்து சாமிப்பேன். எது படிச்சிருக்கா அதை எடுத்துக்கோ. சரிக்கா, இங்கே போட முடியாது, நான் வீட்டில் போய் போட்டு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். சரி, இதுக்கு ஒட்டியானம் அதுமாரிலாம் கொடுப்பீங்களா? ஒட்டியானம் வேறு ஒரு புடவை சாந்தி இருக்குது, அதை எடுத்துக்கோ. வேறு வந்துட்டோனே நாங்கள் வச்சுக்கிறோம் அதுக்கு. சரிக்கா, டக்குன்னு எடுத்துக்காங்க. இதுமா அது உள்ள நொந்தி வச்சுக்கிறா பாப்பா. என்ன பார்த்தீங்க, என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே? இப்போ பாருமா, இந்த ஒட்டியானம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இதுதான் இங்கே இருக்கிறதுலையே. சரிக்கா, அப்படியா, இதையே எடுத்துக்கிறேன். சாரீஸில் ஒன்று காமிக்கிங்க, ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கேக் வெட்ட சொல்ல ஒன்று போடணும். கேக் வெட்ட போகிறீங்களா? ஆமாங்கக்கா. சரி, நான் இது ஒன்று எடுத்துக்கிறேன், அது ஒன்று எடுத்துக்கிறேன். சரிம்மா எடுத்துக்கம்மா, கவுன் கலெக்ஷன் பாரு. ஆ சரி. ஏமா இந்த ஜாக்கெட் பிடிச்சிருக்கா, இல்லைனா வேறு காமிக்கட்டுமா? வேறு இருந்துச்சுன்னா காமிங்க, இதுக்கு செட் ஆகுது மாரி இருக்கு. சரிம்மா, நீ சொல்லுவேன் தெரியும், எடுத்து வச்சுக்கிறேன். இந்தா பாரு. வா, இது ரொம்ப அழகாக இருக்குது, நான் இதையே எடுத்துக்கிறேன். இந்த ஜாக்கெட் வேணாம். ஆ, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கனால எடுத்துக்கிறேன், இது ஓகே. எடுத்தாச்சா? இது கவுன்லாம் காமிக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும், இதையும் நான் பில் போட்டுடுறேன். சரி, கவுன் பாக்குறியா, சாரி பாக்குறியா? கவுன் வேணுமா வேணாமா? கவுன் போடுற வயசாது, அவர் திட்டுவார். ஓ அப்படியா, சரி சரி, புடவை காமிக்கிறேன், நல்லா இருக்கும். மெழுகிற புடவை இருக்கு, அதுக்கு ஸ்டோன் வச்ச புடவைலாம் நாளைக்கு இதெல்லாம் நாளாக நீ வரும்மா. அதுக்கு க்ரீன் புடவை இருக்கு, அதுக்கு அது இந்தமாரி ரெண்டு புடவை இருக்கு. யாராச்சும் டபுள்லாம் கேட்டாங்கன்னா இருக்கும், க்ரீன் புடவையும் ரெண்டு இருக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இதுமாரி மினுக்கருத்தை இருக்கும். அக்கா அக்கா, உங்களுக்கு செட் ஆகிற மாரி பிளைன் புடவையில் டிசைன்லாம் போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கோங்க, அழகாக இருக்கும். ஏமா நீ அவங்களே பார்க்கட்டும். பாப்பா சொன்னது கரெக்டாக, அவன் சொல்கிறதும் நான் எடுத்துக்கிறேன். சரி சரி, பாப்பா ஏதோ கஸ்டமர் மனசை கவர்ந்துட்டா போல, அதையும் எடுத்து கொடுத்துட்றேன். இது நல்லா இருக்கும், அது ஜாக்கெட்டாகும் நல்லா செட் ஆகும். என்னம்மா எங்கள் கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு கலெக்ஷன் போடவே இதுதான். இது பாருங்க, இதுதான் இதோட ஜாக்கெட். இது சைஸ் வேணும்னா இது மாரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது போடவே. ஐயோ தலைமலை வந்துச்சு, ஐயோ என் தலை, என்னம்மா பண்ணி வச்சுக்கிறேன்? சாரி பாட்டி, அது மட்டும் வாங்காடக்க மறந்துட்டேன், நொண்டி வச்சுட்டேன், கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு. ஐயோ வேற என்னன்னா என் தலையில் வீய போகுதுன்னு தெரியலையே. எல்லாமே கரெக்டாக அடிக்கிட்டேன், இது மட்டும்தான் குறை. சரி சரி, சண்டையை விடுங்க, இந்த புடவை ஓகேவேன்னு பாருங்கள் பூஜா. இதுவா ரொம்ப நல்லா தான் இருக்குது, பாப்பா சொன்ன மாதிரி நல்லா இருக்குது, நான் அதுவே எடுத்துக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்குது. இதோட சைஸ் என்ன, ரொம்ப நீட்டாக இருக்குமா? கரெக்டாக உங்களுக்கு சைஸ் கரெக்டாக போடணும், யார் சைஸ் வேணால் போடணும். ஓ இருங்க, இதை வச்சு பார்த்துடலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி சரி, இதையே எடுத்துக்கோங்க. இதையும் நான் பில் போட்டுறேன், மடித்து வச்சு. எவ்வளோ எவ்வளோ? என்னங்க 550 ரூபா ஆச்சாம். சரி சரி, நான் கொடுத்துட்றேன், கரெக்டாக 550 ரூபா ஆகுது. இந்தா பாப்பா வச்சுக்கோமா. ம், தேங்க்யூ அங்கிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாப்பாது பையில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் கொடுத்த காசை இப்போ போட போகிறோம். இப்போ போட்டாச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். இதுதான் லாஸ்ட் துணி. குட்டி அதை எடுத்து போடுமா? ம்,
இதுதான் பேக் நம்ம இப்போ ஃபுல்லாகிடுச்சு என்னங்க? ரொம்ப நன்றி. மாமா போகலாம். ஆ இருங்க, இன்னும் கொஞ்சம் துணியை பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருக்குதானே. சரி வாங்க போகலாம். எங்கள் கடைக்கு வந்ததுக்கு நன்றி. ஓகே ஓகே. சரி அழியா, எங்கே தான் உக்காந்துங்கிறியா? ஹாய் ஷூ 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 போ போ. தகாடி, இது ஏதாச்சும் ஒரு பயமான கஷ்டம் இருக்கு, விற்றுடலாம். எடுத்து வச்சுக்கோ. தங்கச்சிங்களா, எங்களுக்கு லேட் ஆச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஆ நாமாங்கா, நாங்கள் போயிட்டு வரேன் சின்னக்கா பெரியக்கா. பாய் பாய். தங்கச்சி, நம்ம இப்போ போய் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஐயோ அம்மா, ஒரே இடத்துல உட்காந்துனாலும் எப்படி ஒழிக்கிறியே. சரி சரி போகலாம், வா வா. வெயில் வேற, சீக்கிரம் போகலாம். குட்டி பசங்களா, நாங்கள் வந்துட்டோம். நான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் ஃபஸ்ட்டு எடுத்துடலாமா? ஆ ஓகே தங்கச்சி. ஆ சரி. என்னம்மா வேணும், எதுக்குமா வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு சொல்லுங்க. அதுவா, நாங்கள் அவங்களுக்கு பண்ணால் என்ன கிஃப்டாக என்ன ட்ரெஸ் எடுக்கலாம்னு வந்திருக்கோம். ஆஹா, இப்போ வந்துட்டு மூட்டையாக வாங்கி போனாங்களே, அவ்வளோ சொல்கிறீங்களா? சரி சரி, அவங்களுக்கு நீங்கள் யார்? அவங்களுக்கு வந்து நாங்கள் அக்கா. ஓஹோ சரி சரி. ஏன் இவ்வளோ விவரத்தின்னு இருக்க அமைதியாரு? சரி, என்ன ட்ரெஸ் உங்களுக்கு வேணும்? ஏய் கவுன் வாங்கிக்கலாம்ப்பா, ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. நான் பாவடை ஷர்ட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். பாவடை ஷர்ட்டா? சரி, பாவடை ஷர்ட் காமிங்க. தோ இருக்குது பாவாடை, அதோட ஷர்ட்டு வந்து தோ இருக்கு. ரெண்டும் ஒரே மாடல் மாதிரியா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்து காமிக்கிட்டுமா? கலவலன்னு பேசாமல் எடுத்து காமிங்க பாட்டி. சரி சரி, என்ன இப்போதான் பத்துங்க, அசிங்க பண்ணிட்டாங்க. சரி பாருங்க, இதுதான் பாவாடை, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு போனேன் உங்களுக்கு. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கு. நான் இது எடுத்துக்கிட்டேன் தங்கச்சி. அவளுக்கு அவளுக்கு நீ எடுத்துக்கோக்கா. இது அவளுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும். இருங்க சட்டை வாங்க. என்னடி இது நோட்டி வச்சுக்கா, எழுங்க உள்ளியே. ஐயோ, இதை தலைப்பட வீ போதுன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு, இது ரெண்டுமே எனக்கு கொடுத்துருங்க. பாட்டி இடமே இல்லை பாட்டி, இந்த செல்ஃபில் பெரிய செல்ஃபாக வாங்குங்க. ஆ ஆ, வாங்கிறதுக்கு கொட்டி கழகுதீங்க. இதை பாருங்க, இது வந்து ஷர்ட்டு, இது வந்து பாவாடை, ரொம்ப அழகாக இருக்கா அவங்களுக்கு. ஆ ஓகே ஓகே, இதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இவங்க என்ன கிஃப்ட் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு கவுன் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கவுன் வந்து எல்லுமா, எக்ஸல் வேணுமா, எல் வேணுமா? பாப்பா அவனுக்கு எல் தான் அவங்களுக்கு செட் ஆகும். ஏன் எனக்கு எல்லே கொடுத்துருங்க பாட்டி. எதை எடுத்துக்கிறான்னு பார்க்குறேன். ஐயோ, இது என்னது, இது எக்ஸல்மா? இதெல்லாம் பத்தாது அவங்களுக்கு. இதுவும் எக்ஸல், உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பத்தம். பிங்க் கலராக இருக்க பேர், அது அழகாக இருக்கு. ஆமாண்டி, ரொம்ப அழகாக இருக்கு. இதையே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டிசைனாக வர இருக்கு. ஆமாம், இதை எடுத்துக்கிட்டு அங்கேயே மாட்டி வச்சுருவோம். சரிங்க பாட்டி, இதையும் இதையும் கொடுத்துறீங்களான்னு பாருங்கள். இது எவ்வளோ விலை பேசுங்க, எவ்வளோன்னு பாருங்கள். இதுவாம்மா, ஒரு ட்ரெஸ்ஸு 500 ரூபா. 500 ரூபா இல்லை, இப்போ ஏறிடுச்சு, 1000 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு. இதுவும் 500 ரூபா. எப்படி, ஓகேவா? இல்லை எடுத்து வச்சுக்கணுமா? பாட்டி பாட்டி கொஞ்சம் விலை கம்மி பண்ணுங்க பாட்டி. அதெல்லாம் முடியாதுமா, ப்ளீஸ்மா, இதே எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லை என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. நான் பேசி பேசி என் பொண்ணை வேறு வழியுமா?
சரி சரி அதே ரேட்டுக்கு வாங்கிக்கிறோம். எவ்வளோ காசுலாம் நம்ம கிட்ட இருக்காது அக்கா, தங்கச்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணி எடுக்கணுமா? பரவாயில்ல, நம்ம தங்கச்சி தானே. சரி, அதுவும் சரிதான். சரி சரி சரிம்மா, என்ன முடிவுக்கு வந்துட்டீங்களா? பேக் பண்ணிட்டுமா? இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணுமா? இருங்க பாட்டி, அவ பிறந்த நாளைக்கு நாங்களும் ட்ரெஸ் எடுக்கணும் எங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு. ஓஹோ, சரி சரி, உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்மளோட கைவரிசை காமிச்ச வேண்டியதுதான். இருங்க இருங்க, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்? எனக்கு பாவாடை ஷர்ட்டே கொடுத்துருங்க. ஆஃப் பாவாடை, அது ஷர்ட் இருக்குதா? ஓஹோ, ஆஃப் பாவாடை. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அதுதான் குட்டி. இது பாவாடை, இது ஷர்ட்டு, ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இது ஸ்டிக்கர் ஷர்ட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப அழகாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன வேணும்? பாப்பாவுக்கு எழுதணுமா? பாப்பாவுக்கு எந்த ட்ரெஸ் வேணும் எனக்கு? தங்கச்சி என்ன, அவங்க பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ்ஸு கிஃப்ட்டாக கொடுக்கலாமா? பாப்பாக்கா? பாப்பாக்கு நேற்றுக்கு பாப்பாவோட பிறந்த நாள் வருஷத்தில் பாப்பாவுக்கு கொடுக்கலாம். ஆ ஓகே. ஏ, நான் இதை எடுத்துட்டேன், இது எடுத்துக்கிட்டுமா? அவளுக்கு பத்துமான்னு தெரியலையே, அது என்ன இதுக்கா? அது எனக்கு எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன். ஆ ஒன்றுக்கா? ஓகே ஓகே, நான் ஒரு புடவையும் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். அப்படியா? சரி, வேற என்ன வாங்கலாமா? வா, ரொம்ப அழகாக இருக்குது பாத்தியா? ஆமாம், பூலாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆமாம்மா, இதெல்லாம் சென்னையிலேருந்து வர வச்சது, நாங்கள் தைச்சது நினச்சிக்காதீங்க. ஓ அப்படியா? ஓகே, மழை மாதிரி குழஞ்சிடுச்சு ட்ரெஸ்ஸு, இம்மா வேணும் போதுமா? ஏ மாமா கோச்சு பாருப்பா, மாமாக்கும் எடுத்துக்கலாம். ஆ ஓகே ஓகே.